Hi, hello friends. Manakkam. Welcome to my channel, Pencil Kuchi. Iniki nama enna paaka porom appdin pathina baby purse danga. Aamaanga idu vandu purse mari kuduthirukanga. Idukulla vandu some toys la irukum. Idu vandu 5 rupees nu kadaila sales pannuvaanga. Idu vandu 5 rupees ku worthable irukuma irukada appingiradha nama paakalam. Idu paakrappe colorful ah irundhuchu. Kulandhaiyalukku pidikira mari mela andha images lam paathinaave theriyum. Adhu maadhiri andha attayume nalla kuduthirundhaanga. இப்போ நம்ம 1 பை 1 நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நல்லா ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா மொத்தம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் 24 பர்ஸ் இருந்துச்சு. அதல நான் ஒரு 18 மட்டும் ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா இருக்கும். அது ஓபன் பண்றப்பவே ஒரு இன்ட்ரஸ்டா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படினு ஆர்வம் ಜಾஸ்தி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மோட்டு பாட்டில் ஃபேமிலி ஓபன் பண்ணி பார்க்கலாம். உள்ள எப்படி இருக்கு அப்படினு லைட்டா வெயிட்டா தான் இருந்துச்சு. என்ன கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறது தெரியல. வாவ் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி பார்க்கவே அழகா இருந்துச்சு pink colorல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோட்டு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து போட்டோ மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம லைட்டா பிரஸ் பண்ணிட்டோம் அப்படினா அடுத்து பாத்தீங்க அப்படினா ஒரு பீம் ஸ்டிக்கர் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் என்ன இந்த பட்டர்ஃப்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் வைஸும் சரி குவாலிட்டி வைஸ் சரி நல்லா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பசில் கொடுத்திருக்காங்க. பென்டன் பசில் கொடுத்திருக்காங்க. இது நம்ம பின்னாடி வந்து விளையாடலாம் ஓபன் பண்ணி. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளையர் கொடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. 5 ரூபீஸ்க்குனா இந்த பேக் வந்து ஒர்த்தபிள் தான். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். கடைசியில் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. எப்படி இருக்குது, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது ஃபுல்லாக தான் வந்து அந்த 18 பர்ஸில் இருந்தது. மீது இருக்க 6 பர்ஸில் இருந்தது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுலேயும் நல்லா இருந்துச்சு. அந்த பைக் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம 1 பை 1 என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அழகாக இருந்துச்சு இந்த பசில்லாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா லேபிள் கொடுத்துருந்தாங்க. ஒரு 7-8 லேபிள் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருலேயும் பர்ஸில் எல்லாத்துலேயுமே இல்லை, ஏதாச்சும் 1-2 பர்ஸில் இருந்துச்சு. ஒரு லேபிள் இருந்துச்சு. மொத்தமே 2 மாடலில் தான் இருந்துச்சு. யானை ஒன்று, இந்த இது மாதிரி ஒன்று இருந்துச்சு, அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மோட்டு ஸ்டிக்கரு. இந்த குழந்தைகள்லாம் வந்து
இது புக்கில் அதை நோட்டில் வச்சு வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூதம் ஸ்டிக்கர் பார்க்க பயமாக இருக்குது. அடுத்து ஒரு ஸ்கல் மண்டை ஓடு மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் பாம்பு வித்து மண்டை ஓடு, இன்னும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ அழகாக இருந்துச்சு, மோட்டோவோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அயன்மேனு. அடுத்து பார்க்க வர ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கர், மிஸ்டர் பீன் ஸ்டிக்கரு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஸ்டிக்கர் நல்லா இருந்துச்சு. இது ஒன்று தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மாதிரி போட்டிருந்த மோட்டோ ஸ்டிக்கரு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுட்கி வந்து அந்த க்ரோனில் வச்சு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீம் ஸ்டிக்கரு, பீம் ஸ்டிக்கர் அவ்வளோக்காண்டி இல்லை, ஒரு 2-3 தான் இருந்துச்சு. சுட்கி வந்து ஏதோ பொம்மையை வச்சு விளாண்டி மினிக்க இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பர்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா இது மாதிரி இருந்துச்சு. ஆனால் பட் வார்னிங்னு கீழே போட்டு 3 இயர்ஸ்க்கு கீழே 0-3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒரு டாய்ஸ்லாம் உள்ளே வச்சு கொடுத்துருப்பாங்கல்ல அது மாதிரி இது இருந்துச்சு. பின்னாடி வந்து பேஸ்ட் மாதிரிலாம் இல்லை, நம்ம ஒட்டுற மாதிரிலாம் கிடையாது, ஏதோ ஒரு படம் போட்டு இருந்துச்சு. இதெல்லாம் கரடி பொம்மை, இதுவும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, தலையெல்லாம் எழுத்து தெரியுது. ஏதோ கையில் ஒட்ட வச்சுட்டு தண்ணியை இது பண்ணி நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா டேட்டூ மாதிரி நினைக்கிறேங்க இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீம் ஸ்டிக்கர் ஒன்று, பீம் வந்து 2 வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அழகாக என்ன சொல்கிறது, கார் வந்து அந்த கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஸ்டிக்கர் ஆட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். அப்புறம் கோல்டன் கலரில் ஒரு ஒட்டக சேவிங்கி அந்த ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டிக்கர் சூப்பராக இருந்துச்சுங்க, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பீகாக் போட்டு பக்கத்தில் ஒரு ரோஸ் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேக்கில் மட்டும் இது மாதிரி அனிமல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது சிங்கம்னு நினைக்கிறேங்க, இது சிங்கத்தை சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாய் கொடுத்துருந்தாங்க, இது வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சின்ன பீஸாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குதிரை கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்ஓஜி பிக்சர் போட்டு ஒரு ரிங்கு கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்துச்சு, நல்லா ஸ்மைலியாக இருந்துச்சு. ஓகே போட்டு பார்க்கலாம், 10 தான்ட்டு, பட் எனக்கு 10 குட்டி பிள்ளைய போட்டாலும் லூஸாக தான் இருக்கும். ஓகே அடுத்து நம்ம அண்ணன் பக்கத்தில் ஏதாச்சும் விரலை போட்டு பார்க்கலாம், ஓகேவா இருக்கான்ட்டு. ஓகே 10 அடுத்ததை பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. நிறையா வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வச்ச ஸ்டிக்கர்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. இதை ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். காளியா ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் மோட்டோ ஸ்டிக்கரு, வேறு என்ன இருந்துச்சு, டோரா குச்சி ஸ்டிக்கரு, சாரி டோரா ஸ்டிக்கர், அழகாக இருக்காங்க டோரா. அதுக்கப்புறம் பட்லு ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீமு, அடுத்து பட்டர்ஃப்ளை, இது வந்து ரப்பர் மாதிரி இருந்துச்சுங்க, எரேசர் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலரு, இது வந்து கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே அந்த நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ரிமூவ் பண்ணோம்னா அது டேட்டூ மாதிரி தான் நினைக்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது வந்து எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் கலர்ஃபுல்லாக ஏதோ கொடுத்துருக்காங்க. அதை லைட்டை நம்ம பென் பண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே லைட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ இது இன்னொன்று நம்ம பென் பண்ணி பார்க்கலாம், உடைக்கலாம். லைட் அப்படி வளைச்சோம் அப்படின்னு நம்மளால் வளைக்க முடியலை, உடையவும் மாட்டேங்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து சம்திங் நம்ம செய்கிறப்ப வந்து லைட் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. மஞ்சள் கலர் வந்து ஒரு மாதிரி பச்சை கலராக எரியுது. இப்போ லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நம்ம உடஞ்சிருமோ அப்படின்னு பயந்துட்டு நம்ம வளைச்சாலும் உடைக்கலாம் முடியல. ஆனால் ரொம்ப இன்னும் ஸ்ட்ரென்த்து கொடுத்து நம்ம வளைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம இது பண்ணி பார்க்கலாம், ஷேக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறப்ப அதுவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே எரியிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா இருந்துச்சு. ரெண்டையுமே தட்ட தட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எரியிற மாதிரி இருந்துச்சுங்க, லைட்டு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒன்று 2 பேக்கில் மட்டும்தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நைஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை லைட்டாக ஃபோட்டோவில் ஒட்டிக்கலாம், கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது, இது வந்து அந்த வில்லு மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, எஸ் அதான் நினைக்கிறேன்.
இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா ரைட்டாக நம்ம சுற்றி விட்டு எடுத்துட்டோம்னா அந்த இது வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டாக இருக்கிறதுல அந்த ரப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே விட்டு திருப்பி அதை அதே பொசிஷனில் மாற்றிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குண்டை உள்ளே வச்சுட்டு பாசியை உள்ளே வச்சுட்டு நம்ம இழுத்து விட்டோம்னா அது வந்து பட்டுரும், கீழே விழுந்துடும் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பசில் தான் கொடுத்துருக்காங்க, டோரா குச்சி பசில் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, இது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி நல்லாவே விளையாடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டோரின் போட்டு ஒரு இது ஒரு பசில் மாதிரி தான் இருக்குங்க. இப்போ நம்ம பென்டன் பசில் மட்டும் ஓப்பன் பண்ணி விளையாண்டு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. இது நம்ம சின்ன பிள்ளையில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஒரு அப்படியே நாலஞ்சு மூணாக வெட்டி நிறையா பீஸாக வெட்டி அதுக்கப்புறம் சேர்த்து விளையாடுவோம்ல, அது அந்த இதே இந்த இது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அது மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இது விளையாடுறதுக்கு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து ஒரு இது என்னது, இது மான் நினைக்கிறேன், ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஃப்ளையர், அநேகமாக வந்து மேலே நம்ம பறக்க வருதுன்னு நினைக்கிறேன். நான் கீழே பம்பரை மாட்டை சுற்றி காமிக்கிறேங்க, நல்லா இருந்துச்சு. இந்த இதுவுமே அவ்வளோ காண்டிலாம் கொடுக்கல. இப்போ இந்த இதில் ரெண்டு பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, அந்த ரெண்டு பட்டர்ஃப்ளை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ இன்னொரு பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னமோ கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் தம்ப்நெயிலில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து அழகாக ஒரு இதுவும் அந்த எமோஜி போட்டு இது ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி போட்டு வாட்ச் தான் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு, ஒரு பர்ஸில் தான் இருந்துச்சு, அஞ்சு பீஸ் இருக்குதுன்னா அஞ்சில் இது ஒன்றா தான் இருந்துச்சு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் இருந்துச்சு ஹோல் பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு. நம்ம மாற்றி மாற்றி கலர்ஃபுல்லாக மாற்றி போட்டு ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, எனக்கே லைட்டாக பார்த்துச்சுன்னா பார்த்துக்குங்களே, நல்லா இருந்துச்சு இந்த வாட்ச். இன்னொரு வாட்ச் வந்து நல்லா இருந்துச்சுங்க, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வேறு மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எந்த கலராக இருந்துச்சு, அது வந்து லைட் கலராக பார்க்கவே லுக் வைஸ் நல்லா இருந்துச்சு. அது எங்கள் பாப்பா எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம போகிறதுக்கும் சரி. ஒருவேளை நமக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்றை மட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதை நான் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணி போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஒவ்வொரு பர்ஸ்லையும் சரி, கொடுத்துருக்க அஞ்சு பீஸுமே வந்து ஒர்த்தபிளாக தாங்க கொடுத்துருந்தாங்க, ஒன்றில் கூடவோ குறையவோ அப்படிலாம் கொடுக்கல, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேக் வாங்கினது கொஞ்சம் 100 ரூபா கொடுத்து வாங்கினாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. இப்போ எனக்கு எல்லாத்தையுமே போடவும் எனக்கு கரெக்டாக பார்த்துருந்துச்சு. சின்ன பிள்ளையா அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒன்று ரெண்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்குது என்னோடய மோதிரமும் வாட்சும், நல்லாயிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மணி எத்தனை டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்டிக்கர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, யூனிகார்ன் ஸ்டிக்கரு, கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி பிங்க்கு, லைட் பிங்க்கு, டார்க் பிங்க் சேர்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 இருந்துச்சு இந்த இதில். ஓகே, இதில் ஒன்றை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கலாம், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குல்லங்க, அப்படி கம்பீரமாக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குல்ல, நைஸ், நல்லா இருந்துச்சு. இதுவுமே வந்து அஞ்சு பீஸில் ஒரு இது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, ஸ்டாண்ட் பண்ணால் கூட நிற்கிது அது. ஓகே, நின்றுச்சு, நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரிங்கு கொடுத்துருந்தாங்க பேக்கில், ஏதோ ஒரு ரெண்டு பர்ஸில் மட்டும் ரிங்கு ரெண்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம், நல்லாயிருக்கு. கலர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை, அது ஒரு லைட்டு மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே சரியாயிரும், அது ரிங் மாதிரி இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்ல, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து அதை பண்ண முடியலை, நல்லாயிருக்குல்ல, சூப்பர், நைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து சொல்லியே ஆகணும், அந்த காருமே நல்லா இருந்துச்சு. அந்த பர்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு இதில் ரெண்டு இதில் வச்சுருந்தாங்க, நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப அழகாக போணுச்சு. இந்த காருமே குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கம்மி தான், என்ன சொல்கிறது, ஹெலிகாப்டர்னு நினைக்கிறேன். இதை ஜஸ்ட் அது மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிட்டால் சரி தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து அவ்வளோக்கான்னு எனக்கு பிடிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்ஸரு,
சிசர் வந்து பேப்பரவே கட் பண்ணிச்சு. அது மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில் வச்சு கட் பண்ணணும், அப்போ தான் இது வந்து கட் ஆகும். கட் ஆகுதா? எஸ் கட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டாய்ங்க, நல்லா இருந்துச்சு. இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மூணு கொடுத்துருந்தாங்க, மூணுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சு. சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஹோல்லாம் வந்து போய் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகாத மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் அப்படி கொடுக்கலங்க. மூணுலேயுமே வந்து செம்மையாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும்ல, அதை வந்து நம்ம நடுவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அந்த ஹோலில் போய் அது ஃபிக்ஸ் ஆயிடுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல பிளாஸ்டிக்கில், அதை வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும் அந்த இதில் உள்ளே விடணும். விட்டு நம்ம நல்லா ஃபோர்ஸாக இழுத்து விட்டோம்னா நமக்கு வந்து நல்லா இது சுத்தும், பம்புற மாதிரி சுத்தும். இது ஒரு மாடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஜோக்கர் பே பிளேடு அப்படின்னு இருந்துச்சு. நல்லாயிருக்கு இது. அவ்வளோதான், சூப்பரில் இந்த பேக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறையா டாய்ஸ் இருந்துச்சு, ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. பெருசாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தோம்னா அது ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து அவ்வளோதான் சுவாரஸ்யம் முடிஞ்சிடும். இது மாதிரி நம்ம வந்து நிறையா வாங்கி கொடுக்குறப்ப அவங்க ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு படிப்பு விஷயத்துலேயோ ஏதாச்சும் ஒன்று நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணோம்ல, அது மாதிரி டயத்தில் கூட நம்ம இதை வாங்கி கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.